கோஸ் இன்வெஸ்டிகேட்டர்ஸான பார்க்கருக்கும் செஸ்டருக்கும் ஒரு வித்தியாசமான இமெயில் வருது. அந்த இமெயிலை சென்ட் பண்ணது எம்மாங்கிற 19 வயசு பொண்ணு. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நைட் நேரத்தில் அவங்க வீட்டுக்கு ஒரு அமானுஷ்யமான லேடி வர்றதாகவும், விண்டோ பக்கத்தில் நின்று அவங்களையே பார்க்கறதாகவும், யாரையாச்சும் ஹெல்ப்புக்கு கூப்பிட ட்ரை பண்ணா அந்த லேடி காணாமல் போயிடுறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்துக்கு ப்ரூஃபாக அவங்க ஒரு வீடியோ கிளிப்பையும் அனுப்பிச்சிருந்தாங்க. எம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண முடிவு பண்ணுற பார்க்கரும் செஸ்டரும் காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. எம்மா வீட்டில் அவங்க காலிங் பெல் அடித்தப்போ கதவை திறந்தது ஒரு வயசான லேடி. அந்த லேடிக்கிட்ட பார்க்கர் எம்மா யாருன்னு கேட்க அது நான் தான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு பார்க்கரும் செஸ்டரும் ரொம்பவே குழம்பி போகிறாங்க. ஏன்னா இமெயிலில் எம்மாவுக்கு வயசு 19 போட்டிருந்தது. அந்த இமெயிலை பற்றி அவங்க கிட்ட கேட்டப்போ அதை அனுப்பிச்சது நான் தான்னு சொல்கிறாங்க. வீட்டில் வேற யாரும் இருக்காங்களான்னு கேட்டப்போ தனக்கு ஒரு குழந்தை இருக்கிறதா சொல்லி கார்ட்டில் ஒரு குழந்தைய கொண்டு வராங்க. அந்த குழந்தைய பார்த்த பார்க்கரும் செஸ்டரும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போகிறாங்க. ஏன்னா கார்ட்டில் இருந்தது குழந்தை இல்லை, அது ஒரு பொம்மை. அந்த வீட்டில் ஏதோ சரியில்லைன்னு ஃபீல் பண்ணுற பார்க்கரும் செஸ்டரும் அன்னைக்கு நைட் அங்கேயே ஸ்டே பண்ண முடிவு பண்ணுறாங்க. அந்த வீட்டில் நைட் டைமில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக எல்லா ரூம்லேயும் கேமரா செட் பண்ணுறாங்க. அந்த லேடியோட ரூமில் கேமரா செட் பண்ண போகிறப்போ அந்த லேடி கத்தியால் ஒரு பொம்மையை குத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்து அதிர்ச்சியில் உறைஞ்சி போகிறாங்க. எல்லா கேமராஸையும் செட் பண்ணி முடித்ததும் பார்க்கரும் செஸ்டரும் அவங்களோட ரூமில் வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எம்மான்னு சொல்லிக்கிட்ட அந்த வயசான லேடியோட ரூமில் செட் பண்ணியிருந்த கேமராவில் ரெக்கார்டான வீடியோ ஃபுட்டேஜ் இதுதான். மிட் நைட்டில் பாத்ரூம் போகிறதுக்காக எந்திரிக்கிற செஸ்டர் வீட்டோட பேஸ்மெண்ட்டில் இருந்து யாரோ கத்துற மாதிரி சத்தம் வர்றதை கவனிக்கிறாரு. பேஸ்மெண்ட்டுக்கு போகிற செஸ்டர் அங்கே ஒரு சின்ன பொண்ணு கட்டி போடப்பட்டிருக்கிறத பார்க்குறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட நீ யாருன்னு கேட்க அவங்க நான் தான் எம்மான்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணை காப்பாற்றி மேலே கூட்டிகிட்டு வர அவரை ட்ரை பண்ணுறப்போ அந்த வயசான லேடி அவங்க ரெண்டு பேரையும் பேஸ்மெண்ட்டில் வச்சு பூட்டிடுறாங்க. பேஸ்மெண்ட் கதவை செஸ்டர் தட்டுற சத்தம் கேட்டு எந்திரிக்கிற பார்க்கர் பேஸ்மெண்ட்டுக்கு வந்து செஸ்டர்கிட்ட நடந்த விஷயங்களை கேட்குறாரு. அப்போது அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காம அந்த வயசான லேடி அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. Oh my god, let's go! Hurry! Hurry!
பேஸ்மெண்ட்டுக்கு உள்ளே ஓடி தப்பிக்கிற அவங்க அங்கே இருக்கிற ஒரு விண்டோ வழியாக அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு வர்றாங்க. கடைசியாக காரில் ஏறி தப்பிக்கிற அவங்க நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த சின்ன பொண்ணை ஒப்படைக்கிறாங்க. போலீஸ் அந்த மர்மமான லேடியை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக எம்மா வீட்டுக்கு வந்தப்போ அவங்க அங்கே இல்லை. அந்த லேடி யாரு, ஏன் அவங்க எம்மாவை டார்கெட் பண்ணாங்கன்னு எந்த விவரமும் இதுவரைக்கும் யாருக்கும் தெரியல. லாஸ்ட் எபிசோடில் போட்டிருந்த ஒரு ஸ்டோரியோட கிளைமேக்ஸ் என்னன்னு நிறைய வியூவர்ஸ் கமெண்டில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக அந்த ஸ்டோரியோட சின்ன ரீகேப் அண்ட் கிளைமேக்ஸ் இதோ உங்களுக்காக. பார்க்கரும் செஸ்டரும் ரொம்பவே பாப்புலரான கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ். அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான இமெயில் வருது. அதை அனுப்புனது கேண்டேஸ்ங்கிற ஒரு அவங்களோட ஒரே பையனான டாமி. கிட்டத்தட்ட 3 நாள் மர்மமான முறையில் வீட்டு பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ள காணாமல் போயிட்டதானோட கை கால்கள் ஒரு ராட்சசனை போல ரொம்பவே நீளமாக நைட் நேரங்களில் மட்டும் வளருதுன்னு சொல்லியிருந்தாங்க. பிளான் பண்ண மாதிரியே அந்த லேடியோட வீட்டுக்கு போகிற பார்க்கரும் செஸ்டரும் அந்த வீட்டோட ஒவ்வொரு ரூம்லையும் சிசிடிவி கேமரா செட் பண்ணுறாங்க. அன்னைக்கு பார்க்கரும் செஸ்டரும் உடனே போலீஸ் கிட்ட சொல்ல கிளம்புறாங்க. ஆனா அதுக்கு டாமியோட அம்மா கேண்டஸ் சம்மதிக்கவே இல்லை. இதனால வேற வழி இல்லாம இன்னொரு நாள் நைட்டு அங்க ஸ்டே பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா இந்த முறை டாமி எந்த காரணம் கொண்டும் கேண்டன்ஸோட ரூமுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களோட டோர்ல ஒரு சேரை வச்சு லாக் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்க பார்க்க போற வீடியோ ஃபுட்டேஜ் அன்னைக்கு நைட் ரெக்கார்ட் ஆனது. சத்தம் கேட்டு எந்திரிக்கிற பார்க்கரும் செஸ்டரும் கேண்டீஸை காப்பாத்துறதுக்காக ஓடி வர்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே டாமி கேண்டீஸை இழுத்துக்கிட்டு விண்டோ வழியா பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள ஓடிடுறான். இதை பார்த்து பயத்தில் வரைஞ்சி போகிற பார்க்கரும் செஸ்டரும் வேற வழி இல்லாமல் கிளம்பி அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. கேண்டேஸை காப்பாத்துறதுக்காக பார்க்கரும் செஸ்டரும் கேண்டேஸோட சிஸ்டருக்கு கால் பண்ணப்போ அவங்க டாமியை பற்றி சொன்ன ஒரு விஷயத்தை கேட்டு ரெண்டு பேரும் மிரண்டு போகிறாங்க. டாமி இறந்து போய் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னும் கேண்டேஸ் வீட்டில் இருக்கிறது டாமியாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.